ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா என்ன? சுருக்கெழுத்து. அது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது டிக்டேட் பண்ணுறத நம்ம ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி எழுதி அதை வந்து வேர்ட்ஸாக இங்கிலீஷில் இல்லை தமிழில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஹேண்டில் என்னென்ன ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, ரெண்டுத்துலேயும் ஷார்ட் ஹேண்டில் வந்து வேக்கன்சிஸ் நிறையவே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம், டிஎன்பிசியில் பார்ப்போம். குரூப் 2A தென் குரூப் 4, இது ரெண்டுத்துலேயும் ஸ்டெனோடைபிஸ்டுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது. இப்போ ஷார்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர். அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டால் அதில் ஜூனியர் அப்புறம் டைரக்டாக சீனியர் தான். தமிழில் வந்து இன்டர்மீடியட் வந்து கிடையாது. ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸை பற்றி பார்ப்போம். ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு 6 மந்த் ஒன்ஸ் தான் வரும். ஃபெப்ரவரி அப்புறம் ஆகஸ்ட், இது 2 மந்தில் தான் எக்ஸாம் வரும். இப்போ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கிலீஷில் வந்து நம்ம இப்போ ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் புக்கை வந்து நம்ம முடிக்கணும். அந்த பேசிக் புக் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா குறைஞ்சது 3 மந்த்ஸ் ஆகும். உங்களோட நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா 2.5 மந்த்ஸ்லேயும் நீங்கள் முடிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஜூனியர் வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட், இன்டர்மீடியட் வந்து அது கொஞ்சம் கூட 100 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் இருக்கும். அதே மாதிரி சீனியர் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் இருக்கும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டால் தமிழில் வந்து ஜூனியரும் சீனியரும் மட்டும்தான். இப்போ தமிழ் பார்க்க போகிறோம். தமிழ் பேசிக் புக் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை அழகாக 1 மந்த்லேயே முடிச்சிடலாம். நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து 1 மந்தில் முடிச்சிடலாம். நீங்கள் இல்லைன்னா 2 மந்த்ஸ் ஆகும் முடிக்கிறதுக்கு. உங்களோட எஃபர்ட் தான் இருக்குது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா 1 மந்த்லேயே முடிக்கலாம். ஏன்னா நான் வந்து 1 மந்தில் தான் தமிழ் புக்கை முடித்தேன். அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து பேசிக் புக் வந்து 3 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன், இந்த மாதிரி தமிழ் வந்து 1 மந்தில் முடிக்கலாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட எஃபர்ட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடணும். ஷார்ட் ஹேண்டை வந்து 2 இயர்ஸ் ஆகும், 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகும், 3 இயர்ஸ் ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நீங்கள் வந்து நினச்சா ஷார்ட் ஹேண்ட் வந்து 1.5 இயர்ஸில் முடிக்கலாம். அதையும் குறைச்சி சொல்லணும் அப்படின்னா 1 இயர்லேயே முடிக்கலாம் பாசிபிள் நிறையவே இருக்குது. அதை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 1 இயரில் முடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிட முடியாது இல்லையா? அதுக்கு தகுந்த எஃபர்ட்ஸும் நம்ம போடணும் இல்லையா? எப்படி எப்படிலாம் போடலாம் 1 இயரில் முடிக்கணும், 1.5 இயர்ஸில் முடிக்கணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.